இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜவ் மிட்டாயை பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்து சாப்பிட்லாம். பாதி பேர் கவரோடையும் சாப்பிட்ட பழக்கங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மிட்டாய். இந்த இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே 4-5 இருக்கும். அதை வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஜில்னஸ் அப்படின்ட்டு சாப்பிட்டோம்னாலே ஜில்லுன்னு இருக்கும். இது லப்பர் பந்து மாதிரியே இருக்கும். சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆப்பிள் மிட்டாய் செம்மையாகவே இருக்கும். இது சாப்பிட்டீங்க அப்படின்னா நாக்கில் வந்து சிவப்பு கலரில் ஒட்டிக்கும். இதை வச்சு காமெடி பண்ணதெல்லாம் இருக்குது. 90 கிட்ஸ் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மிட்டாயோட அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். பாக்கு மிட்டாய், பாக்கு மிட்டாய் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான், பாக்கு வாசம் அடிக்கும். நம்ம வந்து பாக்கு போட்ட மாதிரியே இருக்கும், செம்மையாகவும் இருக்குங்க. காயின் மிட்டாய், இதுவும் நிறைய பேர் சாப்பிட்ட பழக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும், செம்மையாக இருக்குது. இந்த மிட்டாயெல்லாம் நானும் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக சாப்பிடுவேன். நீங்களும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான மிட்டாய், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கலந்து நீட்டாகவே இருக்கும். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மிட்டாய், செம்மையாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவையே அது ஒரு சுவை. நெக்ஸ்ட்டு குடமிட்டாய், இதுவும் ஜில்னஸ்ஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே எல்லாத்துக்குமே சுவையாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குச்சி மிட்டாய், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து ஜாம்ஸ் நிறையா இருக்கும். கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 90 கிட்ஸ் அனுபவம், நமக்கு கிடைக்காது. 2K கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்கும்போது வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லிப்டிக் மிட்டாய், லிப்டிக் மாதிரியே இருக்கும். நம்ம லிப்டிக்கில் கழுவிட்டு லாலிபப் மிட்டாய், லிப்டிக் லாலிபப் மிட்டாய் செம்மையாகவே இருக்கும். சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற மிட்டாய். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வித்தியாசமாக வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து சைக்கிள் மிட்டாய், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய். இதுவரையா அப்படியே சைக்கிள் ஓடிட்டு போய் ஒரு பக்கம் ஏற்றி வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டே மிட்டாய் சாப்பிடலாம். அடுத்து ஃப்ளைட் மிட்டாய், பறந்து வருது. ஓ மை காட், ஃப்ளைட்டுக்குள்ளே மிட்டாய் இருக்கும். ஃப்ளைட்டும் நமக்கு கிடைச்சிரும், மிட்டாயும் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், சக்கரத்தில் மிட்டாய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக நெக் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரம் செட் மிட்டாய், இது வந்து பார்த்தீங்கன்னா கோமாளி மாதிரி ட்ரம் செட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு கீழே மிட்டாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். சூப்பராகவே எப்படின்னா இதெல்லாம் சில்ட்ரன்ஸை ரொம்ப கவர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாமு, இது வந்து எல்லாருமே சின்ன வயசில் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. ஜாம்ஸ் மிட்டாய் வேற மாதிரி இருக்கும். இதை பார்த்தாலே கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம இதை வந்து ஒரு குடி குடிச்சிருவோம், இன்றைக்கி சாப்பிட்ருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் டப்பாவிலே மிட்டாய். குழந்தைங்களுக்கு பால் டப்பானா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டாந்துருக்காங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு ஜில்லுன்னு ஒரு காற்று அடித்த மாதிரி இருக்கும். வாய்க்கில் போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்சது லாலிபப் மாதிரி ஒரு மிட்டாய். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து இறக்குமதி பண்ண மாதிரி ஒரு மிட்டாய். இதெல்லாம் வந்து நம்ம இதில் கிடைக்கும் கண்டிப்பாக, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக சுவையாகவும் இருக்கும். அடுத்தது அதே மாதிரி லாலிபப் தான், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அடுத்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கிட்கேட், செம்மையாக இருக்கும். 10 ரூபா தான், வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு கேக்கு, அண்டு வந்து ஸ்வீட்டு கலந்தது, சாக்லேட்டு தான். மில்க் டேரி மில்க் மாதிரியே மில்க் டேரி அப்படின்ட்டு நிறையா டிஃப்ரெண்ட்டாகவும் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நல்லது தான். அடுத்தது கண் 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 மிட்டாய், கண் மிட்டாய் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மிட்டாயை. இந்த மிட்டாயோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஃப்ளேவர்ஸ் கலந்து இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக இது கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. கிடைக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் எங்கே வைக்கிது அப்படின்ட்டு. அடுத்து பைக், பைக் மிட்டாய், பைக்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக கேடிஎம் பைக் அப்படின்ட்டு நிறையா பேத்துக்கு பிடிச்ச பைக்கில் ஒரு மிட்டாய் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடது திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க.
பைக் வடிவத்தில் மிட்டாயின்ட்டு ஏமாற்றிட்டு ஒரே ஒரு கொய்யா மிட்டாயை கொடுத்து ஏமாற்றிட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்குது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பைக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வந்து எப்படின்னா குழந்தைங்களை கவர்ற மாதிரி வச்சுருக்காங்க. டிடி டிடி ரெண்டாவது இந்த இடத்துல நம்ம ஊதி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சவுண்டு வகை செம சூப்பராக இருக்குது, காதே வடைக்குது அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க குவாலிட்டியாக. அடுத்தது கிஃப்ட்டு, கிஃப்ட்டு மிட்டாய் இதுக்குள்ளே வந்து கிஃப்ட் இருக்கும், இதை வந்து ஒரு வீடியோவில் பிரித்து காட்டுறோம் எல்லாருமே. ஓகே, அடுத்து வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது குழந்தைங்க வந்து அடிக்கடி கேட்குறது எல்லாத்துக்கிட்டுமே உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் கிண்டர் ஜாய் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பொம்மையும் ஒரு பக்கம் வந்து ஸ்வீட்டும் கொடுத்து நம்மளை வந்து நல்லாவே ப்ராடு பண்ணுறாங்க. 50 ரூபான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிட்டாய் வேறு மாதிரி, இது என்னென்னு தெரியல வேறு லெவலில் இருக்குது. ஹாட்டின் போட்டால் மிட்டாய் இது பாருங்க, ஆஹா ஜெல்லி மிட்டாய் செம்மையாக இருக்குது. மறுநாள் க்ரீன் கலர் அண்டு எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் லெமுரியெலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய மிட்டாய் அண்டு ஹீல்ஸ்லேயே தான் கிடைக்கும், ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸ் நிறையா வச்சு குழந்தைங்களை கவர் பண்ணுற மாதிரியே நிறையா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர், சாக்லேட் கலரில் ஃப்ளேவரு, டேரி மில்க் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து ஏகப்பட்ட ஃப்ளேவர் கலந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம், சூப்பராக இருக்குது. அதே வாசனை செம்மையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டப்பாவில் பாட்டல் மிட்டாய், பாட்டல் மிட்டாய். அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னும் நிறையா இருக்குது, இதுலேயே ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்குது. ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக மிட்டாய். இது பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னஸ் தர மாதிரி செம்மையாக இருக்கும் அந்த மிட்டாய். இது பார்த்தீங்கன்னா ரப்பர் மிட்டாய், இதுவும் ஹாட்டிங் போட்டு மக்களை வந்து எப்படின்னா சில்ட்ரன்ஸை கவர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாட்டாக இருக்கும், பஞ்ச் மிட்டாய் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்க, அவ்வளோதான். இதோட டேஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா ஓகே, நார்மலாக இருக்குது. அடுத்தது அதே கலரு ஜென்ஸ் மிட்டாய், கீரக மிட்டாய். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் அதில் போட்டு வச்சுக்கோங்க.